என் உள்ளத்திலே ஒரு கேள்வி உண்டு. தெய்வீகம் என்றால் என்ன? நாம் தேவனை அறிய வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், இவெல்லாம் எண்ணி பார்ப்பில் சொன்னால் அதால் மோஸ்ட்லி ஆன் டிஸ்கிரிப்ஷன், விரிவாக்கங்களிலே மாத்திரமே இருக்கும். தெய்வீகம் என்றால் என்ன என்பதற்கு விடை என்ன என அடிக்கடி எண்ணி பார்ப்பது உண்டு. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். தெய்வீகம், டிவைன் அப்படின்னா என்ன? நான் சிந்தித்து பார்த்ததிலே எனக்கு முடிவாக மனதில் பட்ட ஒரே ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1:17 யோவான் 1:17 எடுத்தவர்கள் படிங்களே பார்ப்போம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. இது நான் தியானித்து பார்க்கிற போது இதில் தான் தெய்வீகம் அடங்கி இருக்கிறதோ இருக்கிறது என்ற எண்ணம் எனக்கு பிறக்கிறது. பொதுவாக தெய்வீகத்தை பற்றி சிந்திப்பது இல்லை. புத்த சபை, புத்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் புத்தரின் படத்தை வரைந்து அதற்கு பின்னால் ஒரு வட்டத்தை வரைந்து விடுவார்கள் தெய்வீகத்தை காண்பிக்கத்தக்கதாக. ஏன் கிறிஸ்தவர்கள் கூட அப்படித்தான் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்தன் படத்தை வரைந்து கத்தோலிக் கிறிஸ்துவை பார்க்கலாம். நீங்கள் ஒரு வட்டத்தை வரைந்து விடுவார்கள், ஒரு லைட் மாதிரி இருதயத்தை வைத்து விடுவார்கள், அதிலிருந்து வெளிச்சம் வருகிற மாதிரி. அதே போல் இன்றைக்கு இருக்கின்ற குருக்கள், இந்து மத குருக்கள் அவருடைய படங்களை போட்டு அல்லது அவர் பின்னாலே ஒரு வெளிச்சத்தை வைத்து விடுவார், தெய்வீகம் என்று சொல்லுவார்கள். இதுதான் தெய்வீகமா? இதை நினைத்து பார்க்கிற போதெல்லாம் எனக்கு இந்த யோவான் 1:17 மனதுக்குள்ளே வரும். ஏன் அது என் மனதுக்குள் வர வேண்டும் என்றால், கடவுளுடைய தன்மைகள் இரண்டு. என்னுடைய பார்வையிலே இந்த 54 கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் அறிந்து புரிந்து கொண்டது என்னவென்றால், கடவுளுடைய தன்மைகள் இரண்டு. என்ன இரண்டு? மென்மையான, இதமான, கடினமான. மென்மையான, இதமான, கடினமான தன்மைகள் இரண்டு. ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால், கடினமான ஒன்றை எடுத்துவிட்டால் மென்மையான, இதமான ஒன்றுக்கு அர்த்தம் இல்லை. அல்லது இதை எடுத்துவிட்டால் இதற்கு அர்த்தம் இல்லை, பொருள் இல்லை. எப்படின்னா, இந்த விரல் உயரமா குள்ளமா என்று நம்முடைய ஆர்கனிஸ்ட் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? உயரமா குள்ளமா? ஆர்கனிஸ்ட் யோசிக்கிறார், பாருங்க ரொம்ப நேரம் பிடிக்கிறது. அதுக்கு பதிலாக இப்படி போட்டுட்டா சுலமா சொல்லிடுவார். அப்படித்தானேம்மா சுசீலா? அப்படித்தானே? இப்படி சொன்னா கஷ்டம், இப்படி வச்சுட்டா ஈஸி. கடவுள் இப்படி விடுகிறதில்லை நம்மை. எப்படி? விளக்கமற்றவர்களாக, திட நம்பிக்கையற்றவர்களாக, ஒரு நோக்கமற்றால் விடுவது இல்லை. எப்பொழுதும் விளக்கமாக விளங்குபவர் தான் கடவுள். என்னிடம் போன வாரத்திலே ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்தார். அவர் சொன்னார், சார் இந்த குரான் தான் சார் கரெக்ட், இந்த பைபிள் ராங் சார். என்ன ராங்க? என்ன ராங்க ஐயா? கடவுள் மூணுன்னு சொல்கிறாங்க சார், நீங்களும் சேர்ந்து சொல்கிறீங்களே, படித்தவங்க நீங்கள் PhD படித்தாலும் சொல்கிறீங்களே. இன்னொரு எழு எழுத்தார். எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் அவருடைய மனைவியும் அவரையும் பார்த்து கேட்டேன், ஐயா ஒன்றுன்னா என்னன்னு கேட்டேன். ஒன்றுன்னு என்னது? ஒன்று தான். ஒன்று என்ன? ஒன்று தானா? ஒன்றுக்கு மேலே, ஒன்றுக்கு குறைவா? வீடளவு உயரமான ஒரு யானை நிற்கிறது, அதுக்கு ஒரு யானை என்று தான் பெயர். கீழே நகர்ந்தோடுகின்ற எறும்பு இருக்கிறது, அதற்கு ஒரு எறும்பு என்று தான் பெயர். அப்படின்னு ஒன்றுன்னு என்ன?
என்னை குழப்புகிறீர்கள். குழப்பலையா சொல்லு. நீ என்றால் என்ன? நான் என்று சொன்னால் என்ன? ஓ, நீங்க குழப்புறீங்க. சொல்லுங்க ஐயா, ஒரே கடவுள் சொல்றீங்கல்ல, சொல்லுங்க. சரி, அதை விட்டுருங்க. தண்ணின் என்ன? காற்று என்றால் என்ன? சொல்ல முடியல. ஒன்றா இருந்தால் சொல்ல இயலாது. கண்டிப்பா இரண்டு இருந்தே ஆக வேண்டும். காம்ப்ளிமெண்டரி. இது இருந்தா தான் இதுக்கு மதிப்பு, இது இருந்தா தான் இதுக்கு மதிப்பு. என்னை பார்த்து நீங்க சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் முத்தாயா இங்க இருக்கிறார். கொஞ்சம் தள்ளி போன பிறகு பாஸ்டர் முத்தாயா நிற்கிறார் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சரீரத்தை மட்டும் பார்த்தால் ஆகாது, மூன்றையும் பார்க்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம். சரியா இல்லையா? ஒரே உடல் இருந்து, ஆவி இருந்து, ஆத்மா சரியா இல்லைன்னு சொன்னா கிறுக்கேன். ஆவி இல்லைன்னு சொன்னா முத்தையாவின் சடலம். ஆக மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரி மூன்றும் சேர்ந்துதான் மனிதன் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதே. கடவுள் மட்டும் மூன்றா இருந்தால் என்ன? இதை புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் ஆதியிலே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதில்லை என்ன விளக்கம் சொல்ல முடியாது. ஏற்ற துணையை உண்டாக்குவே, இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று நிரூபித்து வழியை காண்பித்தார். ஆவி ஆத்மா சரீர மனிதன் என்பது போல பிதா குமார் பரிசு தாவி என்ற மூன்றும் ஒன்று சேர்ந்தால் தான் கடவுளின் ஒற்றுண்மை, ஒன்னஸ் ஆஃப் காட். தத்துவ ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒன்றுமே ஒன்று என்று கிடையாது, சிங்குலாரிட்டி கிடையாது. ஆட்டம், நியூட்ரான் அண்ட் புரோட்டான், வாட்டர், H2O, மேன், பாடி மைண்ட் அண்ட் சோல், தென் வை நாட் காட், 3 in 1. ஆனால் என்ன, ஒற்றுண்மையை குறித்து போதிக்கிறது. இந்த ஒற்றுண்மையில் தான் தெய்வீகம் காணப்படுகிறது, ஒன்றிலே அல்ல. பேசிக்கொண்டே இருந்தார். சார் உங்ககிட்ட பேச முடியாது சார், நான் போகிறேன் சார், போங்கய்யா. தெய்வீகத்தை குறித்து சிந்தித்து பார்க்கின்ற போது இரண்டு காரியங்கள் நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஒன்று என்ன? இதமான குணலட்சணங்கள். இன்னொன்று கடினமான குணம். இதற்கு அத்தாட்சியாக வாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இங்கே வாசித்தாலும் சரிதான். யாத்திரையாகமம் 34 அதிகாரம், அது திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திரையாக 34 இங்கே படித்தீங்கன்னு சொன்னால் நேரம் காணாது, படிக்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று அக்கர் நாமத்தை சத்தமாக படிங்க தம்பி. கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கொஞ்சம் இருக்க மூணு என்னது? இரக்கம், கிருபை, நீடிய. மூணு என்னது? இதமான குணலட்சணம். இதமான குணலட்சணம், இதமான, எல்லாருக்கும் பிடித்தமான குணலட்சணம். அடுத்து படிங்க. அப்புறம் சத்தியம் உள்ள தேவன், லா, நீதி உள்ளவர், சத்தியம், கடினமானது. யாருக்கு என்னதான் விருப்பம்னு கேட்டால் அது இதமானது மாத்திரம்தான் ரொம்ப பிடித்தமா இருக்கும். இந்த கடினமானதை விரும்ப மாட்டார்கள் யாரும். அடுத்து படிப்படிங்க. இரக்கத்தை காக்க வேண்டி என்ன செய்கிறார் அவர்? படிங்க. அக்கிரமத்தையும் நீதியையும் பாவத்தை சுட்டி காட்டுகிறவர். ஆக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த ரெண்டும் மனதில் இருக்க வேண்டும், இதமான கடினமான. இந்த ரெண்டும் இருந்தால்தான் தெய்வீகம் இருக்க முடியும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் அவளுக்கு பெயர் தாய், அவருக்கு பெயர் தகப்பன். இந்த ரெண்டும் இருந்தால்தான் கடவுள். ஆனால் மத உலகில் என்னத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு? இது வேண்டாம் சார்,
இது ரொம்ப பார்க்கவே கேட்கவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது மட்டும் போதும் சார், இறக்கமாயிரு, கிருபியாயிரு, சாந்த குணமாயிரு, நீடு சாந்தாயிரு, இப்படியாரு, வாழைப்பழம் கோயில் பிரசாதம் மாதிரி வள வளவான்னு இருந்தால் போதும். ஏன் எதுக்கு தெரியாது. இப்படி நினைக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய கிறிஸ்து சபைகளிலே எக்கோலமோ போய் தொலை, டிங் டாங் பெல் கோயிலுக்கு வந்து தொலை. ஆனால் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சத்தியம் சொல்லுகிறது, எப்பா எக்கோலமோ போகாதே, கோயிலுக்கு வராட்டால் பரவாயில்ல, லேட்டால் வந்தால் பரவாயில்லப்பா, கற்பனையை கை கொள்ளப்பா, கடினம் நீதியை கை கொள். அன்னைக்கு என்ன, எக்கோலமோ போய் தொலை, டேங் டாங் பெல் வந்து தொலை. ஐயருக்கு தோத்திரம் பண்ணியா, ஞானம் எடுத்தியா, அது பண்ணியா, இதை பண்ணியா? என்னுடைய பார்வையிலே இந்த 54 ஆண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையின் அனுபவத்தில் இப்படி செய்கிறதெல்லாம் என்ன, சர்ச் சென்டர்டு, சபையை மத்தியமாக வைத்து, இதற்கு நான் வைத்திருக்கிற பெயர் சர்ச்சியானிட்டி. கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் வார்த்தையை மையப்படுத்தி வைத்திருப்பதற்கு பெயர் தான் கிறிஸ்டியானிட்டி. கேட்க கஷ்டமாக இருக்குல்ல, புதிய வார்த்தை டிக்ஷனரியில் போய் பார்க்காதீங்க, என் சௌரியத்துக்காக சொல்கிறேன். சபை சபை சபை, மதம் மதம் மார்க்கம், முகமதி என்றால் ஒருவர் பட்ட போட்டு நான் இப்படி தடையிட்டு வந்தேன். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் தடை இருக்கிறீங்களே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதெல்லாம் தெரியாது சார், நாங்கள் சைவைட் சார். அவங்களுக்கு என்ன முக்கியம், ஜாதி தான் முக்கியம். தடைவிட்டா நான் ஒரு சைவை, என்ன அர்த்தம், இதுதான் அத்தாட்சி இருக்காவது, நீ படித்திருக்கிறீர்களே, எம்ஏ பிஎட் படித்திருக்கிறீர்கள் ஐயா, இது என்ன அர்த்தம், இதெல்லாம் தெரியாது சார். நான் சொன்னேன் எங்கள் பைபிளில் இருக்குன்னு. ஆ அப்படியா, ஆமா, அந்த இளம் கன்று குட்டியை ஏவன்வா எரித்து அது சாம்பலை கொட்டி வச்சிருப்பான் அந்த கூடாரத்தில். பாவி வந்து அவன் விளக்கம் கேட்குற போது, பாவத்தை பரிகாரம் செய்ய வேண்டும்ங்கிற போது அங்குள்ள பிரீஸ் எடுத்து தூவான், நெத்தில் தடை விடுவான், அது பைபிளில் இருக்கு, நேரம் காணாது. அப்படியா சார், நான் வாங்கி படிக்கிறேன் சார். நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்குமே உங்கள் பகவத்கீதை முதல் படித்து பாருங்க, ஒரு வருஷத்துக்கு படிங்க. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, அதில் ஒன்றுமே இல்லையே. சண்டை போடுற போது சொந்தக்காரன் பார்க்காத வெட்டுன்னு இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, படித்து பாரு, அதுக்கு பிறகு பைபிளை படி. நான் எதை சொல்ல வரேன்னு சொன்னால், இது ரெண்டும் எங்கே சேருகிறதோ, இப்போ சங்கீதம் 85 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 85 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அங்கே படித்த நம்ம தியானத்திற்கு படித்த அந்த வாக்கியத்தை திரும்ப நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆ எங்கே மகிமை வாசமா இருக்கும்படி, அவருடைய ரட்சிப்பு அவளுக்கு பயந்தவள் சமீபமா இருக்கிறது, கிருபையும் இங்க பாருங்க, ஹார்ட் அண்ட் தி சாஃப்ட், கிருபை சத்தியம், சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், அப்புறம் நீதியும், நீதினா கடினமானது, லா, நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று என்ன செய்யும், ஒன்றை என்ன செய்யும், மனுஷன்தான் முத்தம் கொடுப்பான் பிள்ளைக்கு, பேரனுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு கொடுப்பான். அந்த இது வந்துச்சுன்னா, அந்த அன்பு வந்துச்சுன்னு சொன்னால் தானாக முத்தம் கொடுப்பார்கள். அன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கேன், நான் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பையன் சொன்னால், அவனுக்கு பேர் அருண் முத்தையான்னு பேர், அவர் சொல்லார், அவர் பெரிய சயின்டிஸ்ட், மைக்ரோபயாலஜி சயின்டிஸ்ட், அவர் இந்த காலேஜ் டீச்சர்லாம் பண்ணுறார், ரிசர்ச்லாம் பண்ணுகிறார். அவர் சொன்னார், அப்பா இங்கே ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, வாங்க வெளியில் போகலாம். இந்த நான் மட்டும் ஏன் போனோம், எல்லாருமே போகலாம், எல்லோரும் போனால் அந்த காரில் கூட்டிகிட்டு போனாங்க கடற்கரை ஓரத்திற்கு. கடற்கரை ஓரத்துக்கு போனால் அது நம்ம ஊர் மாதிரிலேயே எனக்கு வருத்தம். நம்ம ஊரில் அங்கே பொண்ணு இருப்பா, ஒரு மைல் தூரத்தில் பையன் இருப்பான், அப்படி அந்த பையன் பார்த்துட்டாலே போதும், உடனே நம்மளால் என்ன சொல்லுவான், ஏதோ பண்ணுறான்,
ஆனால் அங்கே அப்படி இல்லை. நாங்கள் நடந்து போகிறோம், ஒரு 45 வயசு இருக்கும், 40-45 வயசு இருக்கும். அவர் ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இதை நான் பாராட்டவா அல்லது தூற்றவா எனக்கு தெரியல. அவங்க போட்டிருக்க சட்டையெல்லாம் அது கடற்கரையோர், அந்த ஊரில் வித்தியாசங்க, நம்ம ஊர் மாதிரி இல்லை. நம்ம தலையிலேருந்து கால் வர மூடிட்டு போகிறோம், அவெல்லாம் மூடுறானில் இப்போ கேள்விக்குறி தான். கலிஃபோர்னியா ஒன்றா நின்றுருக்குறாங்க. அப்போ எங்கள் பிள்ளை சொன்னால், அப்போ அதையே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க. எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, அதையே பார்க்க இந்த பக்கம், சரி பார்த்துட்டு போனோம். அங்கே போனால் அங்கே வாலிப பிள்ளைகள் கிளைடரை விடுறான் கடலுக்குள்ளே, அப்படியே பறந்துட்டு வர்றான், மேலே போகிறான், அப்படி போகிறான். அதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்தோம். திருப்பி வர்ற போது அந்த ரெண்டு பேர் அப்படியே நின்னாங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தியம் செய்யும், முத்தம் செய்யும். அது எப்போ முத்தம் செய்கிறதோ அங்கே ரட்சிப்பு இருக்கிறது, அங்கே தெய்வீகம் புலருகிறது. இதை எழுதின அந்த சங்கீதக்காரன் யோசித்து பார்த்தான், என்னவென்று, ஆண்டவனே என்னடா இது, எங்கள் மாமனார் என்னை விடாமல் துரத்திட்டே வராரே, ரொம்ப சஞ்சலப்பட்டு போயிட்டார். இவர் அபிஷேகம் பண்ணிட்டார் அந்த அந்த சாமுவேல் திருக்கதரிசி, இவர் ஒரு அரசன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் சவுல் ராஜா அடுத்த காலி பண்ண மாட்டார், எனக்கு விரோதியா வர்றையா மருமகன், உன்னை வெட்டி கொள்றேன் பாரு, விரட்டிட்டே வர்றார். இவர் ஆண்டவரே, நீ சொன்னியே இந்த கிருபையும் சத்தியம் என்னையா எப்பையா சேரும் கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ் சேருகிறதா, சேருகிறதா நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம அன்பாக மாத்திரம்தான் இருக்கிறோமா, சாந்தமாக மாத்திரம்தான் இருக்கிறோமா, அல்லது ரொம்ப நீடிய பொறுமையாக மாத்திரம்தான் இருக்கிறோமா, நீதியையும் செய்கிறோமா, நினைத்து பார்க்க வேண்டும். கிறித்து உலகிலே இன்றைக்கு வள 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 கொல 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 என்று இந்த இதமானதை மாத்திரம் செய்ய விரும்புகிறார்கள். மத உலகிலே கடவுள் அன்பா இருக்கிறார், அன்புக்கு விளக்கம் என்ன, பக்கத்தில் இதை மறந்து விடுகிறார், நீதியை மறந்து விடுகிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எப்போ 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 முகமதிய உலகத்திலே இதை பார்க்க முடியவில்லை என்னால். 3 முறை குரானை படித்து பார்த்தேன், முடியல, அங்கே இல்லை, எனக்கு தெரியல. இந்து சமூகத்தில் நான் படித்து பார்த்தேன், இல்லை. ஐ எம் எ பிராமணன், யூ ஆர் எ சூத்ரன், சந்திக்க வாய்ப்பே இல்லை. கிறித்து உலகில் மாத்திரம் இது தென்படுகிறது, ஆனால் செயல்படுத்துவதற்கோ எண்ணம் இல்லை. உதாரணத்திற்கு ஒன்று, 1975 செப்டம்பர் 16 இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜீசஸ் மூவ்மெண்ட் என்ற ஒரு ஸ்தாபனத்தை அமெரிக்காவில் ஆரம்பித்தார் ஒரு யூத பெருமகனார். கிறிஸ்தவனாக மாறி 4 பொட்டப்பிள்ளைகள் அவருக்கு ஆரம்பித்தார். ஜீசஸ் மூவ்மெண்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னா வாயில் நுழைய மாட்டேங்குது. ஜீசஸ் மூவ்மெண்ட் பரவி இங்கிலாந்துக்கு வந்தது. லண்டன் மாநகரில் ஏற்கனவே 100,000 வாலிபர்களை சேர்ந்தார்கள். கொள்கை என்ன தெரியுமா, இதமான கொள்கை. எப்படி எப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அப்புறம் நீ அல்ல, அவரே உனக்குள் இருக்கிறார், அவன் எல்லாவற்றிலும் நடத்துகிறார். கேட்க அவளை ஒன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குல்ல, ஆனா யோசித்து பார்க்கணும், உண்மைதானா. அங்க வந்துச்சு எல்லாம் நிறைய, யாருக்கு 100,000 வாலிபர்கள் சேர்ந்தார்கள். கிட்டார் அடிச்சு பாட்டு பாடி, பேனர் ஓவர் மீ இஸ்லாம், பேனர் ஓவர் மீ இஸ்லாம். 1 வருஷத்திற்கு மேலாக இருந்தார்கள் அங்கே. எல்லாம் ஒன்றாக பாட்டு பாடி, ஒன்றாக சாப்பிட்டு, ஒன்றாக இருந்தெல்லாம் ஒரே குடும்பமாக, ஒரே குடும்பம், ஒரே குடும்பம், ஒரே குடும்பம். எவ்வளவு நாளைக்கு சாந்தத்தை மட்டும் போதிக்கின்றவர்கள் நீதியை விட்டு விட்டார்கள். ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாக போய்த்தாலும் வல்லமையாக இருந்தது. ஆனால் ஒன்று, பஞ்சையும் தீயையும் பக்கத்திலே வைத்துவிட்டு, தீ பிடிக்காதே,
எங்கள் வீட்டு தீயே தீ பிடிக்காது. யாங் எங்கள் தாத்தா பாட்டம் கொடுத்த தீ பிடிக்குமா பிடிக்காதா? பஞ்சு தீ பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பிடிக்கலையா, நாளைக்கு பிடிக்கும்ல? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சு? நல்ல நாகரிகமாக சொல்ல போனா ஒரு குழந்தை பிறந்துருச்சு. கதையை சுருக்கமாக சொல்ல போனா, நம்ம சகோதரர்களை போல ஒரு வயதான ஒருவர் போய், அவர் செவந்தடிக்காரன்னு தெரியல, அவர் போய் கேட்டார். நல்ல பெரிய லைன் நிற்குது மோசஸை பார்க்கறதுக்கு. எல்லாம் கடைசி உள்ளே போய் கேட்டார், சார் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க சார். ஆமாயா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, சுருக்கமாக சொல்லு, டைம் இல்லை சொல்லு. அந்த குழந்தை, இதுதானா நாங்கள்லாம் யார்? ஆவியிலே அனலாக இருக்கிறோம், கிறிஸ்து நன்பை தரித்திருக்கிறோம், அனலாக இருக்கிறோம். அதெல்லாம் சரிதான் சார் குழந்தை, அதுதான் ஐயா பவன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதம் அன்பு இரக்கம் கிருபை சாந்தம், இவர்களுக்கு அது பவன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் இதை நேசிக்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தெரியுமா? விபச்சாரம். அதே ஒரு சங்கதி இங்கே நடந்திருந்தால் நீங்கள் அதை போற்றினாலும் குறை சொல்வதற்கு 10 கட்டளை என்று ஒன்று உண்டு. ஏய் ராங். இதெல்லாம் யோசித்து பார்த்தார் சங்கீதக்கார். ஆண்டவரே எப்பயா ஒன்னா சேரும்? ரெண்டு ஒன்னா சேர்னு சொல்லியிருக்கிறீ, எப்போ? இதை குறித்து சிந்தித்து பார்த்த தமிழ் பெரியவர்கள் சொன்னார்கள், வெண்ணின்று இழிந்து வினை கீடாய் மெய் கொண்டு தன்னின்று காலை தலை காவல் மேல் வைத்து உள் நின்று உருக்கியோர் ஆனந்த கண் நின்று கழிப்பரு தானே மெய் நின்று கேட்டருளோம் அடியேன் செய்யும் விண்ணப்பம் அப்படினார். நான் சொல்றது தமிழா தெலுங்க? தமிழ் தானே, புரியுதில்லை உங்களுக்கு, சொல்ல வேண்டாம். படத்திலிருந்து வந்த கடவுளை குறித்து அவர் சொல்லுகிறார். இதை குறித்து பாடின இன்னொருவர் சொன்னார், வேதாந்த வேத முடிவே தெரியுமா, ஜெக ஆதாரம் ஆன வடிவே, வேதாந்த வேத முடிவே ஐயத்தாதாவும் ஏமை பெற்ற மாதாவும் நீயே இயேசு நாதாரட்சியும் வேறே ஆதாரம் ஏமக்கில்லை வேதாந்த வேத முடிவே. வேதனா சாஸ்திரி எழுதினார். இதை சந்திப்பதாக அவர் கருதினார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மாத்திரமே சந்திக்க முடியும், வேறு எவரால் முடியாது. கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் அவருக்குள்ளாக மாத்திரமே முத்தமிட முடியும், மற்றாரால் முடியாது. தீர்க்கமாக அவர் சொன்னார். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். ஆண்டவனே, இதோ நாமெல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முத்தமிடுகிறதா சந்திக்கிறதா? பையன் ஊசி எடுத்துட்டு வர்றான், டேய் நம்மளாம் கிறிஸ்டியன் செய்யக்கூடாதுதா? அன்பு கரெக்ட். பேனா கொண்டு வர்றான், டேய் செய்யக்கூடாதுடா கிறிஸ்டோபர். நாளைக்கு இன்னொரு மோட்டர் சைக்கிள் கொண்டு வர, டேய் இப்படிதான் செய்யக்கூடாது. இப்படியே செய்து 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 பெரிய திருடனாகி கோர்ட்டில் போய் நிற்கிறான். அதுக்கு யார் காரணம்? இப்போ அந்த தாய் தாய் அதுக்கு பதிலாக ஊசியை கொண்டு வந்தான், பேனா கொண்டு வந்தான், மோட்டர் சைக்கிள் கொண்டு ஒரு அரை பட்டார்னு விட்டுருந்தா கோர்ட்டில் நிற்க மாட்டான். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று யுத்தம் செய்யும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இங்கே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். சவுல் தாவீது ரெண்டு பேருக்கு பெரிய அரசியல் போராட்டம். அப்போ அதை குறித்து எழுதுகிற இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் 26 அதில் பின்பு சீப்புரு ஊரார் சிபியோவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இங்கே இங்கே பாரு, மருமகன் உன்னோட துரோகி அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், அடுலம் கேவில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், அங்கே போனோன்னா பிடிச்சிக்கலாம். இவர் அந்த கதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறது
26 அதிகாரம் 1 சாமுவேல் 26 நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போ இவர் போகிறார், கேம்ப் போடுறார், 3000 சோல்ஜர்ஸ் வச்சு கேம்ப் போடுறார். அதே இடத்துல தான் தாவீதும் இருக்கிறான். மாமனாருக்கு பயந்து பயந்து ஓடுறார். ஓடுற போது இங்கே கவனிங்க, அங்கே ஏழாவது வாக்கியத்திலே அந்த அந்த ராஜா படுத்து நித்திர பண்ற இடத்திற்கு வர்றான். நல்லா தூங்குறார். அப்னரும் தூங்கிட்டு இருக்கான், படத்தலைவன். அப்போ தாவீது வர்றார். ஒரு பார்க்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கார். எனிமி ஒரே குத்தா குத்தி கொள்ளுன்னு சொல்றான் பக்கத்தில் இருந்த சோல்ஜர். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? குத்தி கொள்ளுவது நியாயம், என்னுடைய எதிரி. எங்க மாமர என்ன கொள்ளணும்னு பார்க்கறான். அவனை குத்தினா நான் குத்தினா என்ன? நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆனா கூட இருக்குன்னு சொல்றான், குத்தி கொன்றே. அதுக்கு தாவீது என்ன சொல்றா தெரியுமா? சத்தமா படிமா, நான் அபிஷேகம் பண்ணினவரை எப்படி தொடுவேன்? தொடமாட்டேன், நான் கொல்ல மாட்டேன், நீ ஒன்றும் செய்யாத சொல்லிட்டு அந்த ஈட்டியும் சொம்பையும் தூக்கிட்டு போயிடுறான். போயிட்டு தூரமாக போய் நின்றுட்டு கூப்பிடுறான், அப்னர், அப்னரே, கேப்டனே, ஐயா, தலைவரே. யார் அது? சவுலும் பார்க்குற, ஐயா, இந்த இரண்டு குமாரனாகி நீ, மருமகனாகி நீ தாவிதல்லவா? ஆமாம், இங்கே பாரு, ஒரே குத்தா குத்தியிருப்பேன், ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை. உன்னோட ஈட்டியும் அந்த சொம்பை அண்ணிட்டு பாரு. அன்புக்கு அன்பு, நீதிக்கு நீதி. அன்புக்கு அன்பு, நீதிக்கு நீதி. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இதைத்தான் விளக்கி எழுதுகிற போது யோவான் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணமோ மோசையினால் வந்தது, ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்தது, கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் சந்தித்தது சிலுவையில் மாத்திரமே. ஆகவே அதன் நம்ம பாட்டன் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? பொறிவாயில் ஐந்தவித்தான் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பற்றலாம் வாழ மாட்டாயா? வாழ மாட்டான். பொறிவாயில் ஐந்தவித்தான் ஒழுக்க நின்றார் நீடு வாழ்வார். கத்துடைய பிள்ளைகளே, நீடித்து கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை, நாயிர வளாச்சும் தெரியல, என் கண்ணும் தெரியல. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கோத்தகிரியில் நான் பிரின்ஸிபலாக இருந்த காலத்திலே, செவந்திரிய ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்த காலத்திலே, எல்லா சபக்காரர்களும் எல்லா மார்க்கத்தாரும் நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு வருவார்கள். யாரையும் கன்வெர்ட் ஆகுன்னு சொல்ல மாட்டேன். நான் கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஆண்டவருடைய வருஷம், தாவினுடைய வேலை. வருவார்கள், நன்றாக பழகுவார்கள், ஓவினான் பள்ளிக்கூடத்துக்கு வருவார்கள். அந்த கேத்தலிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபாதர்ஸ் ஒரு 18 பேர் வந்து முன்னால் உட்காந்துருவாங்க. பிஆர்எஸ்ல அவர்கள் பார்த்து, என்ன பிரதர் இது, செவன்த் டே சேப ஸ்கூலா இல்லை கேத்தலிக் சேப ஸ்கூலான்னு கேட்பார் பிஆர்எஸ்லே. அப்படி அந்த இடம் இருந்தது. ஆக எல்லோரும் கூடுகிற இடமாக அந்த இடம் இருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்திலே ஒரு சகோதரர் வந்தார். அவர் நல்ல ஒரு 40 வயது உடையவர், இங்கிலாந்து தேசத்தை செய்த ஒரு வெள்ளைக்காரர், காலின் என்பது அவருக்கு பெயர். அவர் இடத்துல வந்து சொன்னார், பாஸ்டர் முத்தாயா, இந்த செவந்திரைக்காரங்களாம் இந்த கற்பனையை பிடிச்சி தொங்கிட்டே கிடக்கிறாங்க பிரதர், தே ஆர் ஹேங்கிங் டு த லா. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, என்னடா இப்படி சொல்கிறாரு, அது ஒரு படித்த மனுஷன், தியாலஜி தெரிந்தவர் இப்படி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் எனக்கு, நீங்கள் இதை படித்து பாருங்கன்னு சொல்லி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தார். அந்த பேம்ப்ளெட் ஒரு சின்ன ஒரு கதை சம்பவம். எப்படி, இந்த 70வது ஆண்டுகளிலே மே பிளவர் என்ற கப்பலிலே, 700வது ஆண்டுகளிலே யூரோப்பாவிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு வந்தது. அதில் நிறைய பேர் பிரயாணம் செய்து வந்து அந்த கலிபோர்னியா கடற்கரை ஓரங்களிலே குடியேறினார்கள்.
குடியேற்றம், அமெரிக்காவில் குடியேற்றம். அப்போ இரண்டு ஃபேமிலி எங்கே வந்தார்கள், அது ஒரு அந்த ஃபேமிலி ஒரு ஒரு பையன், அவனுக்கு பேர் ஜான், இன்னொரு பையனுக்கு ஜார்ஜ். ரெண்டு வர்த்திக் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லுவது அந்த பேம்ப்ரெட்டில் இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சரி, ஒன்றாக படித்தார்கள், பெரியவளானார்கள். பெரியவனான போது இவன் கமர்ஷியல் படிச்சுட்டு போயிட்டான், இந்த ஜானுங்கிறவன் லா படிச்சுட்டு போயிட்டான், பிரிஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சங்க. என்னென்னா, $10,000 ஒரு பேங்க் வங்கி மேலாளர் திருடி விட்டார். பேப்பர்லாம் வருது, அந்த காலத்தில் $10,000 சுட்டு தான் கொள்ளுவான். அப்போ குடியேற்றமான நேரம் அது. ஆக அது கோர்ட்டில் வந்து விட்டது. கோர்ட்டில் ஜட்ஜ் கேட்குறார், எப்பா நீதான் ஜார்ஜா? அந்த ஜார்ஜ் சொல்கிறார், ஆமாம் சார், நான் தான் சார். காசு எடுத்தியா? ஆமாம் சார். தண்டனை ஏற்றுக்கொள்கிறாய் சார்? நீ கொடு, என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் சார். ஏன்னா அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். நம்ம என்ன செய்வோம்? தண்டனை ஏற்றுக்கொண்டா அப்படியா அதால பாவி இப்படியா செய்தே? அவர் ஆமாம் சார், ரெண்டு மூன்று முறை வாய்தான பிறகு பார்க்கிறார், இந்த நீதிபதி பார்க்கிறார், இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. புரிந்து கொள்ளுகிறார், ஓ நம்ம ஃப்ரெண்டு தான். இப்படி நினைத்து கொண்டிருக்கிற பட்சத்தில் அங்கே அந்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு உறைஞர்கள், வழக்கு அறிஞர்கள் ரெண்டாக பிரிந்தார்கள். இவரும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா, அதனால் அந்த ஜான் நீதிபதி சட்டத்தை மாற்றி இவரை தப்பிக்க விட்டுருவார். இன்னொரு சாரார் சொன்னார், இல்லை இல்லை, அப்படி செய்ய மாட்டார், நியாயமான மனிதர், சரியான தண்டனை கொடுப்பார். பிரிந்து விட்டார். பெரிய குழப்பம். நாள் வந்தது. வந்த உடனே அவர் சொன்னார், சட்ட புத்தகத்தை திறந்து அவர் சொன்னார், நீ எடுத்தது உண்மையா? உண்மைதான் சார். ஆக இந்த சட்டத்தின் படி நான் உனக்கு, கலிபோர்னியாவில் உள்ள சட்டத்தின் படி நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அங்கே சொன்னாங்க, பாத்தியா நாங்கள் சொல்ல, அவர் கண்டிப்பாக நியாயந்தான் சொல்லுவார், செய்வார். அடுத்தவங்க சொன்னாங்க, அட இவெல்லாம் ஃப்ரெண்டாயா, ஒரு நண்பனை காப்பாற்ற முடியல, இவெல்லாம் ஃப்ரெண்டா, மனுஷனாவே. தூக்கு மேடைக்கு அழைத்து வரப்பட்டார், நிறுத்தப்பட்டார். திரை திறந்த உடனே கருப்பு துணியை போட்டு விட்டு மூன்று பேர் சுடணும், தப்பாரும் சுடணும், ஒரு குண்டு தப்பக்கூடாது, அதுதான் கடைசித்து ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். இந்த மனிதர், இந்த ஜார்ஜ் என்ற இந்த பேங்க் வங்கி மேலாளர் தலைவன், ஆண்டவனே நான் செய்து தப்பு, துலகத்தில் நான் இனிமேல் வாழக்கூடாது, பரலோகத்தில் இனிமேல் செய்ய மாட்டேன் நிச்சயம் எனக்கு தெரியும், ஆனால் நான் செய்து தப்பு. சமாதானத்தோடு நிற்கிறார் அந்த பாவி. அப்போ திரைக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், வந்து, ஏய் ஏய் ஜார்ஜ், என்ன தெரியுதா? ஹேய் நீ ஜான் இல்ல, ஹேய் நீ தான் பெருமையா இருக்கடா, சரியான தீர்ப்பை சொன்னாய், மிக்க நான் பாராட்டு. ஆனா ஒண்ணு, இனிமேல் நம்ம சந்திக்க முடியாது, பரலோகத்தில் தான் சந்திக்க வேண்டும், ஒரு உதவி செய்வாயா? என்னது, நீ போய் சட்ட புஸ்தத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஹேய் நான் எப்படிடா போக முடியும்? இந்த சட்டையை போட்டுக்க, இதை போட்டுக்க, போட்டு. அவர் எடுத்துக்கொண்டு வரப்போகிறார். இவருடைய ஆடைகள் இவர் அணிந்திருக்கிறார். திரையை திறக்கிறார்கள். குண்டுகள் பாய்கின்றன. இரத்த வெள்ளத்திலே குற்றவாளி. ஜார்ஜ் வருகிறார், வந்து பார்க்கிறார், தான் மறிக்க வேண்டிய இடத்திலே நீதிபதி. அங்கே சொன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ நல்லாம் மனுஷன் ஐயா, இல்லை விட்டுருவாரு. ரெண்டும் சந்தித்தது அங்கே. நீதிக்கு நீதி, அன்புக்கு அன்பு, இரக்கத்திற்கு இரக்கம், சத்தியத்திற்கு சத்தியம், ஒன்றை ஒன்று சத்திக்கிறது. இதையெல்லாம் கேட்டுவிட்டு தான் சங்கீதக்காரர் பாடினார், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சந்திக்கிறதா உங்களுடைய என்னுடைய வாழ்நாட்களிலே? யோவான் எழுதினார், நியாயப்பிரமாணமோ
மோசையினால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கிருபையும் சத்தியமுமோ இயேசு கிறிஸ்துவினால் நிலைக்கும், இடைநிற்கும். வேறு எந்த ஒரு தெய்வீகத்தினால் நிற்க முடியாது, முடிய போகிறதும் இல்லை. ரெண்டும் சந்திக்கின்ற ஒரே இடம் த கிராஸ். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, நாம் சிந்திக்க வேண்டியது, ஆண்டவரே, இந்த அன்றாட செயல்பாடுகளிலே இந்த நீதியும் சமாதானம் கிருபையும் சத்தியமும் நான் சில அனைத்துக்கால் சந்திக்கிறதா? உம்மை மகிழ்வுப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். தெய்வீகத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா?